எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னாலே நமக்கு ஒரு செம்ம எனர்ஜி வரும். உங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் டான்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி எல்லா காலேஜுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக டான்ஸை தேடினா அதுதான் பிளாக் ஷீப் பண்ண போகிறாங்க. எல்லா காலேஜஸ்க்கும் சேர்த்து ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. அதில் பாட்டு, டான்ஸ், காமெடி, ட்ராமான்னு வின் பண்ணுற எல்லா டான்ஸையும் நானும் டான் டீமும் மீட் பண்ண போகிறோம். ஜாலியாக பேசுவோம், நிறையா செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக கலந்துக்கோங்க. See you there. Black Sheep's College Dawn. இதுவரை பார்த்திராத and இந்த college cultural event மே 4 மற்றும் 5 ஆம் தேதிகளில் சென்னையில் நடைபெற இருக்கிறது. Adds up, mime, variety, stand up, mimicry, band battle, solo singing, Mr. and Miss Black Sheep, solo dance, group dance, தமிழ் elocution மற்றும் shipwreck. இந்த போட்டிகளில் நீங்களும் பங்கு பெற்று நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் டான் குழுவினரிடம் இருந்து டான் பட்டங்களை வெல்ல உடனடியாக கீழ் இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். Black Sheep's College Dawn-இல் வெற்றி பெறும் மாணவர்களுக்காக மொத்தம் 1,00,000 ரூபாய் கேஷ் பிரைஸ் காத்திருக்கிறது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 2. யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷீப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7 தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. தோசையில நிறைய வெரைட்டி இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். இன்னைக்கு ஒரு புடி உத்தமம் இல்ல, ஊத்தாப்பம், ஊத்துப்பும். யூடியூப்ல பார்த்து தோசை ஊத்தம் எப்படி இருக்குமோ அதுதான் இது. நான் நமக்கு மேல ஃபன் பண்றேன். இந்த பசியில உங்களுக்கு கேக்குதா லட்சி? நல்ல குஷியா மிதக்கும் தபால் நிலையம் போட்டிருக்காரு. மெதுவா கால வச்சு ரொம்ப ஜாக்கிரதையா தான் நம்ம போகணும். ஏ லவர்ஸ் வாங்க, லவர்ஸ் ரொம்ப காஞ்சிருக்கும் லிட்டரலா. ஒரு புடி சாம்பார் வடை, மசாலா தோசை, சாம்பார் வடை, சாம்பார் வடை, மசாலா தோசை, ஃப்ரைட் ரைஸ், இட்லி சாம்பார். சூப்பர். தண்ணி சொல்ல மாட்டோம். இதுக்கே அவன் சந்தோஷமா ஃபீல் பண்றான். புரியுது. உத்தமம் நெய் ஊத்தாப்பம் ஊத்தப்பம். ஐயோ இதான் வந்தா எல்லாம் ஒத்துமையா வந்துடும். இல்லைன்னா ஒண்ணு கூட வராது.
This is board. Oh, track அப்படி போகுதா? This is plate. This is table. ஆஹா. நம்ம என்ன நமக்கு மேல ஃபன் பண்ற? இங்க பாத்தீங்களா எனக்கு மசாலா தோசை. தோசையுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நார்த் இந்தியால காஷ்மீர்ல இருக்காங்க. நாங்க சவுத் இந்தியா ஃபுட் சாப்பிடுறோம். வேட்டையானது எருமை. இதுல என்ன பெருமை? நம்ம ஊர்ல கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 10 மார்க் கூட கொடுக்க முடியாது இதுக்கு. நம்ம ஊர் தோசை இன்னும் சூப்பரா இருக்கும். மாவு புளிக்கவே இல்லை, பச்சை மாவு. இருந்தாலும் பரவாயில்ல. சாம்பார் நம்ம சாம்பார் மாதிரி கெட்டியான சாம்பார்லாம் கிடையாது. ரசம் பாத்தீங்கன்னா தெரியும். தின்றீங்க என்னமோ அவன் தான் இந்த சாம்பாரையும் சட்னி இட்லிலாம் கண்டுபிடிச்ச மாதிரி அதை ஒன்று ஒன்றுத்தையும் சொல்லும் போது அவனுக்குள்ள ரொம்ப பெருமை. நல்லா இருக்கு. தமிழா? தமிழ். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் கேட்குறோம், சந்தோஷமா இருக்கு. சி, இந்த படம் வாட் படம்? ஆல் படம். விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்டார்? ரஜினி. பாருங்க எங்க போனாலும் தலைவர் ஃபேன் தான். இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? மேல இருக்கிறது கொத்தமல்லி. கொத்தமல்லி. கொக்கோமல்லி. நை. கொத்தமல்லி. 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 This is super. This is புன்னமல்லி. This is என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. சொன்ன மாதிரி ஒரு அமெரிக்கால இருக்கிறவங்க, ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க யூடியூப்ல பார்த்து தோசை ஊத்தினா எப்படி இருக்குமோ அதுதான் இது. அதே அவங்க ஆனியன் தோசை ஊத்தினா அதுதான் இது. அதே அவங்க இட்லி சுட்டா அது. அதே அவங்க வீட்லயே வந்து வீட்டு முறைப்படி செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் தான் இது. உத்தமம் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்கு உத்தமம்? நான் உத்தமம் சாப்பிட்டுனுங்கிறேன். நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுத்தியா? ஆழமா யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. உங்களுக்கு ஆனியன் நல்லா தெரியுது, நல்ல உத்தமம். ஆனா ஒரே தோசை தாங்க இது. உத்தமமா இல்ல அடையான்னு தெரியல. ரெண்டு எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே டேஸ்ட் இருக்கு. குஷ் குஷ். லசி லசி. குஷியா நீங்க ரொம்ப இந்தியன். அதான் சவுத் இந்தியா சாப்பாடுக்கு ரொம்ப காஞ்சி போயிருந்தீங்கன்னா இங்க வாங்க, இதெல்லாம் பாத்துக்குங்க. சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்க ஓன் ரிஸ்க் தான். அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. தெரியுதுல்ல அவ்வளவு சிறப்பாலாம். நீ தண்ணி தோசையில எண்ணெய் இல்ல, பச்சை மாவுல தோசை ஊத்துனால அந்த டேஸ்ட் இல்ல. இட்லி கல்லு. நாங்க கொஞ்சம் ஓப்பனா சொல்லிட்டோம், நாங்க இதை சாப்பிடுவோம். அப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருட்டா மாதிரி கொஞ்சோன்னு சாப்பிட்டு பாரு. அப்படி அவங்க கிட்ட வித்தா மாதிரி நீங்க கேட்டு வைக்கிறீங்களா? இல்ல இது கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, யாராவது தெரியாதவங்க, நம்ம ஊர்ல பெருசா தோசை எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க, இட்லி எல்லாம் சாப்பிடாதவங்க, ஒரு நார்த் இந்தியன் வந்து இங்க ஒரு தோசையோ இட்லியோ ஒரு மசாலா தோசையோ ஒரு ஊத்தாப்பமோ ஒரு சாம்பாரோடையோ சாப்பிட்டாங்கன்னாச்சே சவுத் இந்தியன் ஃபுட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஒரு கஷ்டமா இருக்கு உண்மையிலேயே. இதை பாக்குற யாராவது ஒரு நார்த் இந்தியன் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவட்ட சொல்லுங்க, சவுத் இந்தியன் ஃபுட் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்க அதை சவுத் இந்தியாவில வந்து சாப்பிடுங்க. மதுரையிலயோ காரைக்குடியிலயோ சென்னையிலயோ திருச்சியிலயோ தஞ்சாவூர்லயோ சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டை நீங்கள் உணரலாம். கோயம்புத்தூர்லாம் அன்னப்பூர்ணாலாம் போனீங்கன்னா நெய் ரோஸ்ட்டு அப்படி இருக்கும், அடிச்சுவே முடியாது. அன்னப்பூர்ணா நெய் ரோஸ்ட்டு மட்டும் நான் சாப்பிட்டேன் போன தடவை போயிருக்கும் போது. 25 ரூபாய்க்கு 3 வகையான சட்னி வைப்பாங்க. சாம்பார் நல்லா கெட்டியாக இருக்கும், சாம்பார் சூப்பராக இருக்கும். அவனை கவனிப்பே நல்லா இருக்கும். கிரீன் கலர் சட்னி ஒன்று இருக்கும், ஒயிட் கலர் சட்னி ஒன்று இருக்கும், ஆரஞ்சு கலர் சட்னி இருக்கும். இந்திய ஒருமைப்பாட்டே நீங்கள் அங்கே பார்க்கலாம். தேசிய கொடியவே தேசிய கொடியவே போர்த்தி வச்சிருப்பாங்க. வந்தே மாதரம். அதை தாண்டி அவங்களோட அன்பும் நல்லா இருக்கும். வேற ஏதாவது வேணுங்களா போதுங்களா அப்படி கேட்பாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு காஃபி ஒன்று இருக்கும். ஐயோ, அதெல்லாம் சாப்பிட்டு இந்த தோசைலாம் சாப்பிட்டோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். சாம்பாரோட நல்லா இல்லை நல்லான்னு சொல்லி வாங்கி ரெண்டு பேர் திட்டாரு. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கு, மஞ்சள் நல்லா இருக்கு, எல்லாமே பக்கம் முடிச்சிட்டோம். இப்போ போயிட்டு கை கழுவிட்டு அடுத்து நம்ம என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். வாட் ஆப்பன் ஏன் முடிஞ்சு போகுது என்னாச்சுண்ண சாப்பிடுங்க. அவங்க சொல்லுங்க முடிய போகுது, அவ்வளோ சொல்லுங்கண்ணே. வேண்டாம் சாப்பிடுங்கள். நான் சொன்னால் உங்களால் சாப்பிட முடியாது. சாப்பிடுவோம். ஆ கண்டிப்பாக எனக்கு தெரியும், அவனுக்கு ஆர்வம் எனக்கு அதிகம். எனக்கே கொமட்டுதுரா இருந்தா சாப்பிட்றேன். சாப்பிட்றா போடா சொல்லுங்கண்ணே. பண்ண சாப்பிட்றாண்டா அவர் தானே சாப்பிட்றாரு, நான் சாப்பிடல பாருங்க சொல்லுங்க. கை கழுவுற இடத்துல கையை கழுவிட்டான், வாழை கொட்டினான், கொப்புளிச்சான், திரும்ப கொஞ்சம் தண்ணி எடுத்தான், போட்டான், நாக்கை சுரங்கினான், கொப்புனான். கேட்கறதுக்கே எப்படி இருக்கு? இப்படிங்கிறான் இப்படிங்கிறான். டேய் அவன் ஒரு ரொட்டி கூட தீவிர மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏண்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. இது ஓவர் ஆக்டிங். இவ்வளவு பண்ணாத என்ன என்ன அது கண்ணு தண்ணியே வருது பாருங்க. கண்ணை கட்டு போய் பேசினா சாமி கண்ணை குத்தும். லிட்டரலா அது ஒரு வாந்திப்பா. அப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆணி நூத்தாப்ப சொன்னாப்பா. அவனை சாப்பிட விடாம
எழுந்து பாதி சாப்பாடோட எழுந்து அவனை நிக்க வச்சிருக்காங்க. இதே வெங்காயம் தான் அவன் துப்பும் போது இருந்தது. ஆனா உனக்கு அது கிடையாது, நீ சாப்பிடுறியா எச்சு துப்பி எடுத்துருந்தா நான் குடிக்க மாட்டேன். நிறைய இருக்கு, அது நல்லா கோல்கேட் போட்டு பேஸ்ட போட்டு தேய்ச்சி எச்சு துப்பிப்பாமல இருக்கு. எச்சு இல்லையா? எச்சு இல்ல. இப்போ வேலு நல்லா கேளு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது இல்லாத உண்ட உற்பத்தி நான் தயாரா இல்ல, நான் இன்னும் விளைவிக்கிறேன் வரேன். போட்டோ எடுத்து எப்படி வாங்கிப்ப? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சும்மா என்ன அப்பாஸ் பண்றீங்க? எனக்கு எனக்கு நல்லா ஒரு மாதிரி சொல்ல முடியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, ஏன்னா நாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களோட நின்னல கண்டிப்பா சாப்பிட்டவன் சாம்பாரோட சாப்பிட்டேன். I can sense that. தெரியல, நான் அவ்வளவு டீடைலிங்கா அதுல போய் மூஞ்சி வச்சு மோந்தது கிடையாது. நீ ஏமாந்தான் நீங்க உள்ள போய் உட்கார்ந்து நாங்க பர்சனலா கேட்டா இதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக நல்லா இல்லை, 100%ல 90% நல்லா இல்லை. அடுத்து நம்ம இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம், பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த இடம் ஸ்ரீநகரில் தான் இருக்கு, டல் லேக்கில் தான் இருக்கு. அது என்ன இடம்னு யோசிச்சிட்டே இருக்கேன், நாங்கள் அதுக்குள்ளே போயிடுவோம். ஃபோன் அடிச்சு சின்ன சோக்கினேன். இதுக்கப்புறம் இந்த ஃபோன் எதுக்கு மிதக்கும் தபால் நிலையம். ஏன் இதுக்கு அப்படி ஒரு பேர் அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, போட்லயே தான் இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். அண்ட் வந்து இப்பயும் ஒர்க்கிங்ல இருக்க ஒரே போஸ்ட் ஆஃபீஸ்னா, அது நம்ம இந்த ஸ்ரீநகர் டல் லேக்ல இருக்க இந்த ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் தான். இங்க வரவங்க எல்லாருமே வந்து ஸ்ரீநகர்ல பொதுவாக காஷ்மீர் வந்தாலே இங்க வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஒரு போஸ்ட் போட்டுருங்க, ஏன்னா இவ்வளவு ஒரு பாரம்பரியமான இருக்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
இன்ஸ்டாகிராம்ல இதுல ஒரு போஸ்ட் இங்க எழுதி பாரு ஒரு காலத்துல போஸ்ட்னா இதுதான் போஸ்ட் இன்னைக்கு போஸ்ட்னாலே அது மாறி போச்சு முன்னாடி ஒரு காலத்துல ரீல் வந்துட்டீங்களா அதான் வரல ரீல் அப்படின்னா இவன் உறாம் போடுற ரீல் மக்கள் கையில சுத்துற ரீல் இப்ப ரீல்னா இதே மாதிரியே இன்னொரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு அது எங்க இருக்குன்னா லே லடாக்ல இருக்கு தெரியும் அது வந்து நம்மள இன்ஃபர்மேஷன் அது வந்து வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் போஸ்ட் ஆபீஸ் அதாவது ரொம்ப ஹைட்ல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்னா அது இந்தியாவில இருக்கிற லேல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் தான் இந்த போஸ்ட் ஆபீஸ் முடிந்தாலும் வாசல் வரைக்கும் உங்களுக்கு போய் காட்டுறவாங்க பாத்தீங்களா இது போட்டு போட்டிருக்கு இது உள்ளதான் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போய் நீங்க போஸ்ட் பண்றா போஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் பாத்துட்டு திருநெல்வேலி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்களாம் கிடையாது எல்லாரையும் விசாரிச்சாங்க அது வெளியூர்லாம் வந்ததுக்கு உள்ளூர்ல இருக்கிற வரைக்குமே நம்ம இந்த தமிழ் அதுக்கப்புறம் தமிழர்கள் இந்த இதை தாண்டி ஏதாவது வெளியூர் வரும்போது அது எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகும் இல்லையா அது மாதிரி தான் அண்ணன் பேசுறது எங்களுக்கு இருந்தது பார்த்து பத்திரமா இருங்க பொருள்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க எங்க தங்கியிருக்கீங்க பார்த்து போங்க சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டிலேருந்து நம்ம கிளம்பும் போது நம்மள வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி சொல்லி அனுப்புவாங்களோ அதே மாதிரி அந்த அண்ணன் அவ்வளோ கேர் பண்ணி எங்களை சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ரொம்ப நன்றி